ஹே கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது உங்கள் எல்லாருக்குமே வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு இதோன் இருக்கும் என்னென்னா ஃப்ளைட் போகிறது வாரத்தெல்லாம் பார்க்கணும்ப்பா, ஃப்ளைட்டு எங்கே போகுது எங்கே வருதுன்னு பார்க்கணும், அதே மாதிரி ஃப்ளைட் இந்த உலகத்தில் எவ்வளோ பறக்குது அப்படின்னு பார்க்கணும், ஃப்ளைட் இங்கேருந்து எங்கேருந்து போகுது அப்படின்றத பார்க்கணும், நம்ம நாட்டுக்கு மேலே எவ்வளோ ஃப்ளைட் பறக்குது அப்படின்றத பார்க்கணுன்ற ஆசையெல்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். அதுக்கு ஒரு எப்போன்னு சொல்ல போகிறேங்க சரிங்களா. அந்த எப்போ வந்து பார்த்துட்டு அதே மாதிரி இந்த ஆப்பில் வந்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். நான் கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் யூஸ் பண்ணேன். அதில் வந்து மோல்டிவ்ஸில் இருக்கும்போது சரிங்களா, மோல்டிவ்ஸ் போயிருந்த பார்த்தா அக்யூரேட்டாக இந்த டைமுக்கு இந்த ஃப்ளைட் போகுது, இந்த ஃப்ளைட் வந்து வருது அப்படின்றத நான் அங்கே வச்சு தான் கணக்காக வந்து பிடிச்சேன். ஏன் அப்படின்னா, நான் ஒர்க் பண்ணுற இடத்துல இருந்து முன்னாலே பார்த்தீங்க அப்படின்னா ஏர்போர்ட் இருக்கும், அந்த துணில் வந்து ஃப்ளைட் ஏறுறது இறங்குறது ரன்வேல ஓட்டுறது எல்லாமே வழங்கும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு நான் இந்த எப்பையும் ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட்டு பார்த்தேன். சரி, ரன்வேல ஃப்ளைட் ஓட்டுறது முதல் அது ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுறது எல்லாத்தையுமே வந்து சரியாக காட்டிகிட்டு இருந்துச்சு, அக்யூரேட்டாக காட்டிகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஓகே இந்த எப் வந்து சுழா வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு எப் தான் அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த அப்போ வந்து சொல்லணும்னு இன்னும் நினச்சேன், இப்போ எல்லாருமே சொல்கிறேன், நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், இப்போ வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வாங்க அந்த பென்னை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து பார்ப்போம். ப்ளஸ் இந்த எப்போட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் ட்ரேடர் 24 அப்படின்றது தான் இந்த எப்போட பேர். இந்த இதான் இதோட ஐக்கோன் இது தான் அது சரிங்களா. பார்த்தீங்க அப்படின்னா வேற இந்த இடத்துல ப்ளூ கலரில் இருக்குது, நான் உங்களுக்கு வந்து சைட்டில் போட்டுறேன் பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு வந்து ஃப்ளைட் ரேடார் அப்படின்னு 24 கிளிக் வந்து டைப் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வரக்கூடியது வந்து அந்த எப்பா தான் இருக்கும். ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னாலே ஓகே. இன்ஸ்டால் பண்ண விட்டு உங்கள்கிட்ட வந்து சப்ஸ்கிரிப்ஷன்லாம் கேட்கும், நீங்கள் அதெல்லாம் பண்ணாங்க, ஜஸ்ட் அந்த பேஜை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. அதுமாரி வந்து ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லொக்கேஷனை வந்து கொடுத்து எல்லாம் கரெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்படி ஓப்பன் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு வந்து ஜஸ்ட் பார்த்தாலே விளங்கும். ஸோ இப்போ வந்து நான் வந்து எங்கள் ஏரியாவில் இருக்கிறேன் சரிங்களா. எங்கள் ஏரியாவில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா கொழம்புக்கு இப்போ வந்து ஒரு ஃப்ளைட் ஒன்று வந்துட்டுருக்குது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அக்யூரேட்டாக அது மூவ் ஆகுறது உங்களுக்கு விளங்கும் சரிங்களா. வந்துக்கிட்டு இருக்குது இந்த ஃப்ளைட் தான் அது. இந்த ஃப்ளைட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளைட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு வந்து பார்க்கலாம். ஸோ இது எங்கேருந்து வருது அப்படின்னா தம்மாம்லேருந்து கொழும்புக்கு வந்துட்டுருக்குது. இப்போ அக்யூரேட்டாக அதோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தம்மாம்லேருந்து கொழம்புக்கு வந்துட்டுருக்குது. ஷெடியூல் வந்து 10:20 PM வந்து அது வந்து அங்கேருந்து டேக் ஆஃப் ஆகணும். அது வந்து சரியாக 10:32 அங்கேருந்து வெளிக்கிட்டு இருக்குது. அந்த இங்கே வந்து 6 மணிக்கு காலையில் வந்து லேண்ட் ஆகும் சரியாக. இப்போ 5:28 சரியா, ஆனால் வந்து 5:36 லேண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் வந்து ஃப்ளைட் லேண்ட் ஆக போகுது சொல்லாங்கனால. அந்த ஃப்ளைட்டோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளைட்டோட நேம் வந்து UE 1226 அப்படின்ற 64 அப்படின்றது தான் ஃப்ளைட்டோட பேர் நம்பர். அதுக்கப்புறம் வந்து ஃப்ளைட் டீட்டெயில்ஸ் அது எந்த ஒசரத்து உயரத்தில் பறந்துட்டுருக்கு பார்த்தீங்கன்னா 10,200 இதில் வந்து அக்யூரேட்டில் வந்து பறந்துட்டுருக்கு, ஃபீட்டில் வந்து பறந்துட்டுருக்கு. ஸோ இதுக்கு வந்து காசு கட்டினீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இயருக்கு வந்து 5000 மேலே வந்து பே பண்ண வேண்டியிருக்கும். அப்படி பே பண்ணிட்டீங்க அப்படின்னு வைங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸுங்க, சீரியல் நம்பர், ஏஜ், எவ்வளோ காலம் அது ஃப்ளைட்டு தயாரிச்சு, எவ்வளோ இது அதோட ஸ்பீடு எல்லாமே வந்து அன்லோக் ஆகும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் காசு கட்டிங்க அப்படின்னா அது அன்லோக் ஆகும். மற்றபடி நமக்கு அதெல்லாம் தேவையில்லைங்க. இப்போ எப்படி போயிட்டுருக்கு ஃப்ளைட் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ சில்லாங் வந்துட்டு இருக்க ஃப்ளைட்டு தான் காட்டணும் சரிங்களா. ஏரோன்ஸ் ஸ்பீடு வந்து 304 KTS அப்படின்வாங்க. ஃப்ளைட்டோட எல்லாத்துலேயுமே ஸ்பீடு வந்து KTS அப்படின்ட்டு தான் கனெக்ட் பண்ணுவாங்க. இப்போ KTSல் வந்துட்டுருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து வந்துட்டுருக்கு சரிங்களா. எக்யூப்மெண்ட்லாம் பார்க்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேண்டிடியூட் அண்ட் வந்து லேட்டிடியூட் இதெல்லாம் வந்து காட்டிகிட்ருக்குது. ஸோ அப்படி மேலே வாங்க ஃப்ளைட்டோட டீட்டெயில்ஸ்லாம் பார்த்து ஏபஸ் A320-251N அப்படின்றது தான் ஃப்ளைட்டோட பேர். சாரி நான் ஃபஸ்ட்டு மேலே சொன்னது வேறு. ஸோ ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் சரிங்களா, இது வந்து வந்துட்டுருக்குதுன்னு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ். ஸோ அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ எங்கேக்கு வந்துட்டுருக்கு அப்படின்றதெல்லாம் காட்டிட்டேன் சரிங்களா. இப்போ லேண்ட் ஆகுது, நிகோம்பகிட்ட லேண்ட் ஆகுது. ஸோ ஸ்ரீலங்காவுக்கு மேலே எத்தனை ஃப்ளைட் பறக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைட்டுமே பறக்கையில் சரிங்களா, ஒரு ஃப்ளைட்டுமே பறக்கையில். அப்படியே வந்து நம்ம ஜூம் அவுட் பண்ணோம் அப்படின்னு வைங்கண்ணே இந்தியாவுக்கு மேலே எவ்வளோ ஃப்ளைட் பறக்குதுன்னு பாருங்க, எல்லாமே ஆக்டிவில் இருக்குங்க, ஏகப்பட்ட ஃப்ளைட்ஸ் பறந்துட்டுருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டொட்ஸாக காட்டுது தானே ப்ளூ கலரில், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்ஸ், எங்கெங்கே ஏர்போர்ட்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து காட்டிகிட்ருக்கு. இதில் வந்து நேவி ஏர்போர்ட்டையும் சேர்த்தே காட்டும். ஸோ ஜப்னாவில் ஒரு ஏர்போர்ட் இருக்குதுன்னு காட்டுது, அங்கே வந்து நிகம்போ, அங்கே கொலம்போ, அங்கே வந்து
கீழே வந்து ஹம்மாந்தோட்டையில் ஒரு ஆப் போட்டிருக்கு, அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் வந்து நேவி ஆப் போட்டும் சம்டைம்ஸ் காட்டுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது, சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு மேலே வந்து எவ்வளோ ஃப்ளைட்ஸ், ஸ்ரீலங்காவை விட இலங்கையை விட இந்தியாவுக்கு மேலே எவ்வளோ ஃப்ளைட்ஸு, இப்போ பாருங்கள் வேர்ல்டு ஃபுல்லாக எவ்வளோ ஃப்ளைட்ஸ் பறந்துட்டுருக்கு அப்படிங்கிறது வந்து. ஸோ இவ்வளோ ஃப்ளைட்ஸ் வந்து பறந்துட்டு இருக்குங்க உலகத்தில், நீங்கள் சாதாரணமாக யோசிச்சு பாருங்கள் இவ்வளோ ஃப்ளைட்ஸ் பறக்குதாடா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, ஆமாம் பறந்துகிட்டே இருக்கும். என்னென்னா கார்கோ ஃப்ளைட்ஸ் பறந்துட்டு இருக்கும், அதே மாதிரி பேசஞ்சர்ஸ் ஃப்ளைட்ஸ் எல்லாம் பறந்துகிட்டே இருக்கும். நீங்கள் கொரோனா டைமில் வந்து ஃப்ளைட்ஸ் பறக்கலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இல்லை, ஏகப்பட்ட ஃப்ளைட்ஸ் இதே மாதிரியே பறந்துட்டு இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கார்கோ ஃப்ளைட்ஸ் அவங்க வந்து சாமான் இறக்கி இறக்குறதுக்காக வேண்டி வந்து யூஸ் ஆகிட்டே இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு லைனில் அப்படி க்யூவில் வந்துட்டே இருக்கு, சரிங்களா? க்யூவில் வந்துட்டே இருக்கும் ஃப்ளைட்ஸு. இந்த ஒரு இதை பார்த்தீங்கன்னா என்னடா இது, உலகமாடா இது, இவ்வளோ ஃப்ளைட்ஸ் பறக்குதுடா, நாட்டு உலகத்தில் நிலைமை என்னடா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்கும் ஃப்ளைட்ஸு. பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃப்ளைட்ஸ் பறந்துட்டு இருக்கு, சரிங்களா? இவ்வளோ ஃப்ளைட்ஸ் பறக்குது தானே, இதில் உங்களுக்கு ஒரு ஃப்ளைட்டை பற்றின டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னீங்கன்னா, ஸோ வாங்க பார்க்கலாம், சரிங்களா? எங்கள் இதுக்குள்ள நம்ம எங்கே நம்ம நாட்டை கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம், ரைட்? இப்போ வந்து நம்ம ஸ்ரீலங்காவில் வந்து இப்போ ரெண்டாவது ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகிக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதோட டீட்டெயில்ஸை பார்ப்போம். கொலம்போவில் இருந்து குவைத் சிட்டிக்கு போய்கிட்டு இருக்கு, சரிங்களா? இதோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, சரியாக காலையில் இப்போது வந்து டேக் ஆஃப் ஆகிருக்கு, ஃபீட்ஸ் வந்து ஏறிட்டே இருக்குது பாருங்க, சரிங்களா? அந்த ஃப்ளைட்டோட உயரம் வந்து ஏறிட்டே இருக்குது, அப்போ தான் டேக் ஆஃப் ஆகிருக்கு, சரிங்களா? டேக் ஆஃப் தானே, ஆமாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன், சரி அப்படி இல்லைன்னா டிபார்ச்சராக இருக்கும். ஏதோ ஒன்று ஆகிட்டுருக்கு, பறந்துகிட்டே இருக்குங்க. ஃபீட் எப்படி கூட்டிகிட்டு போகுதுன்னு பாருங்கள், சரிங்களா? 2400, 2500, 2600, 2700, வேலை இல்லைங்க எனக்கு. இந்த எப்போ பார்த்தப்ப அப்போலேருந்து எனக்கு எப்பயுமே எனக்கு இதான் வேலை, சரிங்களா? அங்கே உட்காந்து வேலை செஞ்சனோ இல்லையோ ஃப்ளைட்டு ஏறுது, அடே இந்த ஃப்ளைட் இங்கே போகுது அங்கே வருது அப்படின்னு பார்க்கறதுதான் வேலை. அடுத்து வந்து குவைட் சிட்டி, சரிங்களா? இந்த ஃப்ளைட் வந்து குவைட் சிட்டிக்கு போயிட்டுருக்கு. இப்போ வந்து இதில் வந்து பேலன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து தரையில் ஜசீரா ஏர்வேஸ், சரிங்களா? ஏர்பஸ் 320, 251 டீட்டெயில்ஸ் வந்து இதில் வந்து நான் உங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, எப்போ வந்து லேண்ட் ஆகும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து, ஸோ டெர்மினல் கேட்ஸ் இதெல்லாம் வந்து இன்னும் சொல்லலை. பார்க்கலாம், ஒரு வேளை லேட்டாகும் போல் அப்டேட் ஆகிறதுக்கு, ஃப்ளைட் வந்து சரியான உயரம் போயிட்டு இல்லை இதாக விட்டு தான் அவங்க வந்து டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க போல் இந்த டைமுக்கு லேண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஓகே, இது ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ளைட் போயிட்டுருக்கு, சரிங்களா? இப்போ அடுத்தது நம்ம வந்து இந்தியாவில் ஒரு ஃப்ளைட்டை பார்ப்போம், சரிங்களா? சென்னைக்கு மேலே பறக்கக்கூடிய ஒரு ஃப்ளைட்டை பார்க்கலாம், சரிங்களா? சென்னை இங்கே இருக்குது, சென்னை ஏர்போர்ட்லேருந்து ஒரு ஃப்ளைட் ஐ திங்க் போய்கிட்டுருக்கு. இந்த ஃப்ளைட்டை பார்த்தீங்கன்னா சென்னை டு குவாஹாட்டி, குவாஹாட்டி அப்படின்ற ஒரு நாட்டுக்கு போயிட்டுருக்கு. நாடு பேர் எனக்கு அந்தளவுக்கு வரல, அதில் இருக்கும், சரிங்களா? சைட்டில் போட்டிருப்பேன், பார்த்துட்ருக்கேன், சரிங்களா? ஷெடியூல் வந்து 5:25 வந்து போகிற ஐடியா, அஞ்சு வந்து 8:00 வந்து லேண்ட் ஆகும் அந்த நாட்டில். இண்டிகோ ஃப்ளைட் அது. ஸோ எஸ்டிமேட் பண்ணுறாங்க 7:57 லேண்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து கண்ட்ரியில் இருந்து போகுது, இது இந்தியா கண்ட்ரிலேருந்து போகுது. ரெஜிஸ்ட்ரேஷன் VTITG ஏர்பஸ் 320, 220 ஃப்ளைட் மாடல், சரிங்களா? அண்ட் ஃப்ளைட் டீட்டெயில்ஸ் இப்போ வந்து 10,000, அதான் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸுக்கு மேலே போக விட்டு தான் சரியான டைம் கணக்கை வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஸோ நம்ம வந்து அந்த இந்தியன் ஸ்ரீலங்கன் ஃப்ளைட்டை வந்து அப்புறம் நம்ம செக் பண்ணி பார்ப்போம், இப்போ கொஞ்சம் நேரத்தில் செக் பண்ணி பார்ப்போம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் பார்த்துக்கொள்ள இயலும். ஸோ நம்ம இப்போ ஸ்ரீலங்காலங்கிட்ட ஃப்ளைட் 10,000 ஃபீட்டுக்கு மேலே வந்திருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் 10,000 ஃபீட்டுக்கு மேலே இல்லை வரல. ஆ ரைட், ஓகே வந்துடுச்சு. என்னென்னா 5:20 வந்து இங்கேருந்து கிளம்பி இருக்குது, ஆனால் 5:30 தான் போயிருக்காங்க, 10 நிமிஷம் லேட்டாகி தான் போயிருக்குது. ஷெடியூல் வந்து 8:30 லேண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்குது, ஆனால் சம்டைம்ஸ் எஸ்டிமேட் பண்ணுறாங்க 8:11 லேண்ட் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது. ஓகே, இப்போ வந்து இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கொள்ளலாம், இவ்வளோ ஃப்ளைட்ஸ் இருக்குது. இதில் வந்து என்னென்னா ஏர் பலூன் இருக்குது தானே, அதையும் வந்து காட்டும். அதை பார்க்கறதுக்கு முன்னால் இங்கே ஒரு இன்றைக்கு நான் புதுசாக ஒரு விஷயம் ஒன்று பார்த்தேன், என்ன எனக்கு அப்படின்னு சொல்லி விளங்கலை. ஸோ நான் வந்து கிளிக் பண்ணி பார்க்குறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா
அதை பற்றின டீட்டெயில்ஸ் எதுவுமே தர மாட்டேங்குதுங்க. அதான் பிரச்சனை, என்ன டீட்டெயில்ஸ் எனக்கு காட்ட மாட்டேங்குது. இந்த போ மூவ் ஆகுது பாருங்க, அது என்ன சாமா அதுன்னு சொல்லி எனக்கு விளங்க இல்லை சரிங்களா. பட் ஏதோ ஒன்று வாகனம் மாதிரி ஒன்றை காட்டுது சரிங்களா, ஒரு கார் மாதிரி ஒன்று மூவ் பண்ணுறத காட்டுது அது. இந்த ஆப் யார் யூஸ் பண்ணிட்டு யார் சார் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க, அது என்னவா இருக்கலாம் அப்படின்றது வந்து ஃப்ளைட்டோட ஒரு இதுக்குள்ளே வந்து அது காட்டுது. அண்ட் ஏர் பலூன்ஸையும் காட்டும். ஏர் பலூன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அமெரிக்கன் சைட் போக வேண்டியிருக்கும் சரிங்களா, ஹைதராபாத். அண்ட் ப்ளூ கலரில் ஒரு ஃப்ளைட் காட்டுது தானே, அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெக் பை சேட்டலைட் சரிங்களா, ஷெடியூல் வந்து 1:50, 6:30. இதை பற்றி ஏன் அந்த ப்ளூ கலரில் காட்டுது அப்படின்றது சொல்லி எனக்கு தெரியலை, பட்டு அதை மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலாக காட்டுது. ஒரு வேளை பெரிய ஃப்ளைட்டெல்லாம் இருக்கலாம். அது என்னது, இது போயிங் 787 ஃப்ளைட்ன்றத மட்டும் ப்ளூ கலரில் காட்டுதா இருக்கும். ஜஸ்ட் செக் பண்ணி பார்ப்போம் அடுத்த ஃப்ளைட்டில். ஆமாம், போயிங் ஃப்ளைட் எல்லாத்தையும் வந்து ப்ளூ கலரில் காட்டுது, அண்ட் நார்மல் ஃப்ளைட்ஸ் எல்லாத்தையும் வந்து நார்மல் மஞ்சள் கலரில் காட்டுது. பார்த்துடலாம், கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம். இல்லை இல்லை, போயிங் அது ஏதோ ப்ளூ கலரில் காட்டுறது மட்டும் ஸ்பெஷல் ஃப்ளைட்ஸ் போல இருக்குது, என்னென்னு விளங்க மாட்டேங்குது. ஸோ அகெயின் இந்தியா சைட், இந்தியா நோ அமெரிக்கன்ஸ் பலூன். ஸோ கைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தானுக்கு மேலே ஒரு ஃப்ளைட்டுமே பறக்கல, அந்த சைட்டாக தான் இருக்குது. ஸோ இதுலேருந்தே விளங்கிக்குமோ உங்கள் எல்லாருக்கும், லைவான மெப் தான் இது அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே விளங்கியிருக்கும். ஸோ நம்மளோட யாபலூன் தான் தேடிட்டுருக்குறேன், ஏன்னா இதில் வந்து யாபலூன் காட்டும், நான் பார்த்துருக்குறேன் யாபலூன் வந்து மூவ் ஆகிறது காட்டும். அதுவும் அமெரிக்கன் சைட்டில் வந்து மோஸ்ட்லி காட்டும், பட் காட்டுது இல்லை மடகாஸ்கர். ஸோ கேஸ் காட்ட மாட்டேங்குது, ஓகே அதை விடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட், இதில் வந்து சர்ச் பண்ணலாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃப்ளைட்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும். இல்லை நீங்கள் வந்து ஒரு ஃப்ளைட்டில் போகிறீங்க, இப்போ நீங்கள் வந்து ஏர்போர்ட் போயிட்டுருக்கீங்க, நீங்கள் போகக்கூடிய ஃப்ளைட்டை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணணும், அது இருக்குதா வந்துட்டா லேண்ட் ஆகிட்டா அப்படின்னு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஓகே அதுவும் பார்த்துக்கொள்ளும். என்ன அப்படின்னா நான் வந்து இது வந்து மோல்டி ஸ்பீட் வந்து ஃப்ளைட்டோட நம்பர் நான் அதை செக் பண்ணி பார்த்தேன், அது வந்து இப்போ வந்து ரன்வேல்ஸில் இல்லை, பறக்கவும் இல்லை, அதனால் அதை பற்றின டீட்டெயில்ஸ் கட்ட இல்லை. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இப்போ வந்து நான் வந்து கொழும்புலேருந்து மோல்டிஸ் போகிறேன் அப்படின்னு வைங்கினேன். இதில் வந்து உங்களுக்கு வந்து 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது சரிங்களா, ஃப்ளைட் பை ரூட் அண்ட் தி ஃப்ளைட் பை ஏர்லைன் அண்ட் தி ஏர்போர்ட் பை கண்ட்ரீஸ் அண்ட் வந்து நியர்பை அப்படின்னு சொல்லியிருக்கோம். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஃப்ளைட் பை ரூட் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. டிபார்ச்சர் ஏர்லைன்ஸ் வந்து ஏர்போர்ட் வந்து கொடுக்கணும் என்ன அப்படின்னா சிஎம்பி அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ கொலம்போ பண்டாரநாயக்க இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்துடும். அந்த ஏரவல் ஏர்போர்ட் வந்து நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியது மோல்டிவ்ஸ் எம்எல்இ மலே வெலனா அப்படின்னு சொல்லி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்னு வரும். ஜஸ்ட் அதை கொடுத்துட்டு ரெண்டையும் கொடுத்துட்டு சேர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து கொழும்புலேருந்து மோல்டிவ்ஸ் போகிறதுக்கான ஃப்ளைட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் காட்டும். EK 653 எமிரேட்ஸ் ஃப்ளைட்ஸ் இருக்குது, அந்த வந்து கல்ஃப் ஏர்லைன்ஸ் இருக்குது, டர்க்கி ஏர்லைன்ஸ் இருக்குது, ஸ்ரீலங்கன் இந்த 3 ஏர், மொத்தம் கிட்டத்தட்ட 6 ஏர்லைன்ஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம எமிரேட்ஸை கிளிக் பண்ணுவோம். எமிரேட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் October 17 ஒரு ஃப்ளைட் இருக்குது, 16 ஒரு ஃப்ளைட் இருக்குது, இன்றைக்கு டேட்டை பொறுத்த வரைக்கும் 17. ஸோ இந்தியா ஃப்ளைட் பார்த்தீங்க அப்படின்னா 8:35 PM 8:35 ஃப்ளைட் வந்து இங்கேருந்து போகுது மோல்டிவ்ஸுக்கு சரிங்களா, இங்கேருந்து மோல்டிவ்ஸுக்கு போயிட்டு 9:35 லேண்ட் ஆகிடும். ஜஸ்ட் இங்கேருந்து போ கொழும்பு இது மோல்டிவ்ஸ் போகிறதுக்கு 1 ஹவர் தான் கொழும்புலேருந்து, நீங்கள் அப்படி வந்து செக் பண்ணிக்கொள்ளலாம் சரிங்களா. அதுவே அவங்களுக்கு ஃப்ளைட்டோட நம்பர் கன்ஃபார்மாக தெரியும் அப்படின்னா அவங்களோட டிக்கெட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஜஸ்ட் இங்கே வந்துட்டு உங்களோட
இங்கே வந்து சர்ச் பாரில் வந்து ஃப்ளைட்டோட இந்த நேமை கொடுத்தீங்க அப்படின்னாலே போதும். நீங்கள் ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்க, டிக்கெட்டில் இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளைட்டோட நம்பர் போட்டிருப்பாங்க, அதை வந்து நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ண சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்து இடத்த வந்து காட்டிடும். ஸோ இந்த மாதிரி தான் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. இதில் ஒரு விஷயம் ஒன்று ஆரம்பத்தில் கொடுத்துட்ருந்தாங்க, இப்போ கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல, நானும் செக் பண்ணி பார்க்கல. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் ஒன்று கொடுத்துருந்தாங்க, நீங்கள் வந்து காசு பே பண்ண வேண்டியிருக்கும், காசு பே பண்ணி கோர்ஸ் ஒன்று செய்ய வேண்டியிருக்கும், சரிங்களா? இந்த எப்ளையை கொடுத்துருந்தாங்க இன்டர்நேஷ்னல் இது உண்டு. அந்த கோர்ஸை முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காசு பே பண்ணி தான் அந்த கோர்ஸ் முடிக்க வேண்டும். முடிச்சதுக்கப்புறம் ஒரு செட் இதோண்டு அனுப்புவாங்க உங்களுக்கு கொரியரில், அதை வச்சு நீங்கள் வந்து உங்கள் ஏரியாவில் இருந்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து ஃப்ளைட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம். ஒருவேளை உங்கள் ஏரியாவில் ஃப்ளைட்ஸ் எதுவும் போயிட்டு இருக்கும்போது டேமேஜ் ஆகியிருந்தாலோ இல்லை எதுவும் இதாக இருந்தாலோ நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து அலர்ட் பண்ணுறது, மற்ற ஏரியாக்களுக்கு அலர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடிய ஒரு இதை வந்து இந்த எப்பாலேயே கொடுத்துருந்தாங்க. ஸோ அது இப்போ இருக்கா அப்படின்னு சொல்லி தெரியல, நான் செக் பண்ணி பார்க்கல. உங்களுக்கு அப்படி எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கீழே சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த எப்போ பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்றத வந்து கீழே சொல்லுங்கள். ஸோ இந்த எப்பில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குங்க, நீங்கள் உட்காந்துருந்து ஆறுதலாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ நான் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் மேலால் சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி, அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி ஃப்ளைட்ஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க, இந்த மாதிரி எப்ஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி விட்ருங்க. நன்றி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.